TASMAC மூட சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்க தரக்கிறீர்கள். என்ன சொன்னா தம்பி, நீங்க பேசணும் உடனே நீங்க ஒரு क्वेश्चन ஒரு தலைவர் சொல்லும்போது முடிச்ச உடனே நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சார் அப்படி கேக்கல. கேக்குறீங்க அந்த கேள்வி கேக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் கேட்டது பாருங்க. அவர் யாரு சார்? அவர் யாரு சார்? ஏய் மைக் கரெக்ட். குஜராத்ல கொரோனா மதுவிலக்கு அமல்ல இருக்கிறது. பலகாலமா இருக்கு சார். பாஜக முன்னாடியே அண்ணா நான் சொல்றேன் கேளுங்க. கம்ப்ளீட் இது கம்பி விலையும் குறைக்கிறது மத்திய அரசு கையில இருக்கு, மாநில அரசு கம்பி சிமெண்ட் நிறுவனங்கள் கையில இருக்கிறது, சிமெண்ட் நிறுவனங்கள் நடத்துற திமுக காரங்க கையில இருக்கிறது. கொரோனா தொற்றானது தமிழகத்துல இன்னும் குறைந்தபாடு இல்லை. கொரோனா கேஸ் ஆனது, அதாவது நோயாளிகளானது தமிழகத்துல தினந்தோறும் 15,000 என்ற அளவில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றும் இன்றைக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் தான் இருக்கிறது. 15,000 வழக்குகள் என்பது மிக அதிகம், அதாவது நோயாளிகள் என்பது மிக அதிகமான நோயாளிகளாக இருக்கிறார்கள். அதே போல் இந்த இறப்பு எண்ணிக்கை என்பதும் கூட கிட்டத்தட்ட 370 380 இது டெய்லியும் இதே தொடர்கிறதாக இருக்கிறது. இப்படி கொரோனா இன்னும் கண்ட்ரோலே பண்ண முடியாத நேரத்தில் தமிழக அரசாங்கமானது மதுக்கடைகளை திறப்பதற்கு எத்தனைப்பதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி கண்டித்து இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அனைத்து பூத்துகளிலுமே எங்களுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லோரும் ஒரு உண்மையை பார்க்கணும். டீ கடைகளை ஒரு சாதாரண வருமானம் வரக்கூடிய ஒரு டீ கடை நடத்தி டீ கடையை வச்சு பொழப்பு நடத்துகிறவருடைய டீ கடை மூடி இருக்கிறது. ஆனால் டாஸ்மாக் கடைகள் திறக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு டீ கடையானது ஒரு குடும்பத்தை வாழ வைக்கக்கூடியது. நேற்றைக்கு திருச்சியில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல விற்றதுக்காக 5,000 ரூபா அவருக்கு தண்டத்தொகை, அதாவது ஃபைன் போட்டிருக்கிறார்கள். ஆனால் டாஸ்மாக் கடைகளில் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள். என்ன ஒரு வினோதமான அரசாக இருக்கிறது. இன்றைக்கு கேள்வி என்னென்னா, அதாவது டாஸ்மாக் கடைகளை கொரோனா தொற்று 5,000 கேஸ்கள் இருக்கும் பொழுதே மூடணும்னு சொன்னவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள், அன்றைக்கு டாஸ்மாக் கடைகளை திறக்கவே கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். அவருடைய வீட்டிலிருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவங்க குடும்பத்தார் ஆர்ப்பாட்டம் பண்ணார்கள். தேர்தல் நேரத்தில் அவங்க சொன்னது, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், அதாவது சாராய ஆலைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி, சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொல்லி மக்களிடத்தில் வாக்குகள் வாங்கி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அதே டாஸ்மாக் கடைகளை திறப்பதை கண்டித்து அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகையால் தமிழக அரசாங்கம் சொன்னபடி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரோ, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் சொன்னவர் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். புதுவையில் டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்குது, பாஜக அங்கெல்லாம் கருப்பு கொடி காட்டிட்டு அப்புறம் இங்கே காட்டுறோம் அப்படின்னு சொல்லி. தம்பி நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், தெளிவாக சொன்னேன். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது எதிர்த்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஏன் செய்கிறீர்கள்? நீங்கள் மதுக்கடைகளை மூடுவேன்னு சொன்னீங்க, சாராய ஆலைகளை மூடுவோன்னு சொன்னீங்க. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது. அதை சாராய ஆலைகளும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது, அதை மூடுவதற்கு தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதாவது திமுக தான் மதுக்கடைகளை மூட வேண்டும், திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னதை செய்ய வேண்டும், இரட்டை நிலைப்பாடு கூடாது. செங்கல்பட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு அவசியமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மத்திய அரசாங்கமே முழுமையாக 75% தடுப்பூசியும் இலவசமாக அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவையான தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவது, கோவேக்சின் நிறுவனத்தை சார்ந்தவர்களும் செங்கல்பட்டில் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உடனே அதற்கான ஆய்வுகளை பண்ணி அவங்க மத்திய அரசாங்கத்துக்கு அறிவிக்கை அனுப்பி மத்திய அரசாங்கம் நல்ல முடிவெடுப்பார்கள் என்பது தான். இந்த பாருங்க, ஏன் நீங்கள் தமிழ் நான் சொல்கிறேங்க இருங்க, நீங்க பாருங்க, இருங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது சொன்னீர்கள், நான் டாஸ்மார்க்கை மூடுவேன்ட்டு. டாஸ்மார்க்கை மூட சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கு திறக்கிறீர்கள். அப்போ நீங்கள் நான் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா அப்போ அந்த ஸ்டேட்டில் ஆட்சி கொடுத்துட்டு போங்க. நீங்கள் எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் வர்றீங்க? நாங்கள் இருங்க, நாங்கள் ஆட்சி ஏங்க, நான் தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்றது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய ஆலைகளை மூடுவோம் என்பது. நீங்கள் ஆட்சிக்கு இருங்க ஏங்க, தமிழ் மக்களுக்காக நான் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம், புது அரசாங்கம் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அரசாங்கத்துக்கு வந்த முன்னாடி என்ன சொன்னார்கள், வந்த பிறகு என்ன சொல்லுகிறார்கள் என்பது தான் நம்ம எல்லாரும் பார்க்கணும். ஆமாம், குஜராத்தில் மது புராண மது விலக்கு அமலில் இருக்கிறது. அண்ணா நான் சொல்கிறேன், குஜராத்தில் இருக்கிறது, பீகாரில் மது பூரண மது விலக்கு இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நாங்கள் எல்லாம் இங்கே கொண்டுட்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் பூரணமான மது விலக்கு கொண்டுட்டு வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பகுதியிலுமே அது சர்வதேச விலையை இது பண்ணி இருக்கிறது. இரண்டாவது ஒன்று, அது ஏற்றத்தாழ்வு பொறுத்து விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இரண்டாவது, மத்திய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களையும் கேட்குறாங்க, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வாங்கன்ட்டு. ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் அந்த வரிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கனால ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வாங்க, ஸ்டேட் வரி குறைக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே உடனடியாக பெட்ரோல் விலையை நான் குறைக்கிறதுக்கு ஒரு லிட்டருக்கு 4-5 ரூபாய் குறைக்கணும் அப்படின்ட்டு சொன்னார்கள். அதை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நன்றி. என்னப்பா போட்டவா உயர்ந்திருக்கு. சிமெண்ட் ஆலைகள், கம்பி ஆலைகள் தான் தன்னிச்சையாக செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி உயர்த்திருக்கிறாங்க. மத்திய அரசு தான் இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமான சங்கங்கள் சொல்லுது. கட்டுமான சங்கங்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக சிமெண்ட் விலை ஏறி இருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கம்பியினுடைய விலை அதிகமாக இருக்கிறது, மணல் விலை அதிகமாக இருக்குது, எம்சாண்ட் விலை இருக்குது. தமிழக அரசாங்கம் அதை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது. தம்பி, சிமெண்ட் நிறுவனங்கள் கையில் இருக்கிறது, சிமெண்ட் நிறுவனங்கள் நடத்துகிற திமுக காரங்க கையில் இருக்கிறது. என்ன சொன்னா தம்பி, நீங்க பேசணும்னே நீங்க ஒரு கொஸ்டின் ஒருத்தர் தலைவர் சொல்லும் போது முடிக்கிட்ட முடிச்சவொடனே நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சார் அப்படி கேட்கல, கேட்கறீங்க அந்த கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அவரு கேட்டது பாருங்க, அவர் யாரு சார், அவர் யாரு சார் கேக்குறீங்கன்னு அவர் கேட்டு போனாரு சார். இதுதான் கேட்டது. மத்த மாநிலங்கள பிஜேபி நிலைப்பாடு என்னன்றது கூட தான் இருந்தாரு. அவர் உங்க எல்லாரும் கேட்கறது. மற்ற முன்னால எத்தனை பேர் நம்ம கொஸ்டின் கேட்க முடியும்?